ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பெண்கள் கையில் வளையல் போடும்போது இதையும் சேர்த்து போட்டுக்கிட்டால் போதும் பணம் கொழிக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் பெண்கள் அப்படிங்கிறவங்க பொதுவாகவே மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை மேலும் வலுப்படுத்துறதுக்காக பெண்கள் அவங்களோட இரண்டு கைகள்லையும் வளையல் போட்டுக்கிட்டாலே போதும் கண்ணாடி வளையல்கள் தங்க வளையல்கள் பஞ்சலோக வளையல்கள் பித்தளை வளையல்கள்னு பல உலோகங்களில் செய்யப்பட்ட வளையல்கள் இருக்குது இதை தாண்டி இன்னைக்கு சூழ்நிலையில பிளாஸ்டிக் ஃபைபர் மெட்டல்னு பல ரகங்களில் வளையல் வந்துருச்சு இருந்தாலும் பெண்களோட கைகளுக்கு அழகு சேர்க்கறது மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளையலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது சங்கு மகாலட்சுமியோட பிறப்பிடம் பார்க்கடல் அப்படிங்கிறதால பார்க்கடல்ல எடுக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இது நம்மளால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய சங்குலையும் அது மூலயமா செய்யக்கூடிய பொருட்களையுமே மகாலெஷ்மியோட அம்சம் இருக்குது தான் அதில் குறிப்பாக சங்குலேருந்து செய்யக்கூடிய வளையல்களை மகாலட்சுமி தான் கையில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல புராண கதைகளும் சொல்லுதான் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த சங்கு வளையலை தங்களோட பெண்களுக்கு சீதனமாக கொடுப்பாங்களாம் அவங்களோட பெண் புகுந்த வீட்டில் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கு வளையலை பெண்களுக்கு சீதனமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க அந்த வலையில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களோட கைகள் அதிர்ஷ்டமான கைகளாக மாறிடுமா அதாவது சங்கு வளையல் போட்டிருக்கக்கூடிய பெண்களோட கையில் மகாலட்சுமி குடியிருப்பாங்களாம் அதுக்காக தான் அர்த்தம் சங்கு வளையல் அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் எந்த வலையை செஞ்சாலும் அது மூலயமா உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்குமா உதாரணத்துக்கு சங்கு வளையல் போட்டிருக்கக்கூடிய பெண் ஒருத்தவங்க நல்லா வாழணும்னு அவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா யார் ஒருத்தவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ அவங்க குடும்பமே செழித்து வளருமா இப்போ நீங்கள் தங்க வளையல் போட்டிருந்தாலும் சரி கண்ணாடி வளையல் போட்டிருந்தாலும் சரி அது கூட இரண்டு கையிலையும் ஒரு ஒரு சங்கு வளையல் சங்கு அப்படிங்கிறது சுத்தமான சங்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் சங்கால செய்யப்பட்ட பொருட்கள் கடல்லேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் செய்யப்பட்ட கடைகளில் கண்டிப்பாக சங்கு வலையில் விற்காமல் இருக்காது அது மட்டும் இல்லை சங்கு வலையில கையில போட்டுக்கிட்டு அந்த கையால் ஒருத்தவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த வியாபாரம் ஓஹோன்னு பெருகுமா சங்கு வலையில தானமா கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படி சங்கு வலையில தானமாக கொடுத்தா தானமாக கொடுக்குறவனும் நல்லா இருப்பாங்களாம் அதை தானமாக வாங்கிக்கிறவனு நல்லா இருப்பாங்களாம் யார் ஒருத்தவங்க வீட்டில் வறுமை வந்து விரித்து ஆடுதோ அவங்க வலையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வறுமையிலேருந்து மீள முடியும் கடன் சுமை படிப்படியாக குறையும் ரொம்ப வசதியாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்களோ இல்லையோ அடிப்படை தேவைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் அதனால் மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தக்கூடிய அந்த சங்கு வலையில் பெண்கள் அவங்க போட்டிருக்கிற வலையலோட சேர்த்து ரெண்டு கையிலும் ஒரு வலையில் போட்டுக்கிறது மூலயமா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்